வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். அதில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 12வது பார்ட்டு. வீடியோவுக்குள்ளே போகலாம், வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ரேஷியோ தட் இன்க்ளூட் வெதர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்வென்ட்ரி இஸ் எஃபிஷியன்ட்லி யூஸ்டு ஆர் நாட். ஏ இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ, பி ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ, சி ஃபிக்ஸட் அசட் டர்ன்ஓவர் ரேஷியோ, டி ஆக்டிவிட்டி ரேஷியோ. நாம் வாங்குகிற இன்வென்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குகிற இன்வென்ட்ரி ப்ரொடக்ஷனுக்கு கரெக்டாக இருக்கணும். அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் சஃபரும் ஆகக்கூடாது, எக்ஸஸாகவும் வச்சுக்கக்கூடாது. அதுக்கு பேர் ஏ இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோங்கிறது கரெக்டான ஆன்சர். டி செகண்ட் ஒன், கம்பேரிசன் அண்ட் இன்டர்ப்ரிட்டேஷன் ஆஃப் ரேஷியோ இஸ் நோன் அஸ் ஏ ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசஸ், பி கேஷ் ஃப்ளோ அனாலிசஸ், சி ரேஷியோ அனாலிசஸ், டி ட்ரெண்ட் அனாலிசஸ். கம்பேரிசன் அண்டு இன்டர்ப்ரிட்டேஷன், அதுக்கு பேர் சி ரேஷியோ அனாலிசஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், பவர்ஃபுல் டூல் ஃபார் அனலைசிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ ட்ரெண்ட் அனாலிசஸ், பி ரேஷியோ அனாலிசஸ், சி அனாலிசஸ், டி இன்டர்ப்ரிட்டேஷன். பி ரேஷியோ அனாலிசஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ அமௌண்ட் ஆர் வேரியபிள்ஸ் இஸ் மெஷர்டு வித் த ஹெல்ப் ஆஃப் டேஷ் ஏ ரேஷியோ, பி ட்ரெண்ட், சி கம்பேரிட்டிவ், டி காமன் சைஸ். அதுக்கு பேர் ஏ ரேஷியோங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், த மெயின் எய்ம் ஆஃப் த ரேஷியோ அனாலிசஸ் இஸ் டு ஹெல்ப் த டேஷ் ஆஃப் த ஃபர்ம் ஏ ஓனர்ஸ், பி அஃபீஷியல்ஸ், சி டிபார்ட்மெண்ட், டி மேனேஜ்மெண்ட். ரேஷியோ அனாலிசஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், டி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், ரேஷியோஸ் இண்டிகேட் ட்ரெண்ட்ஸ் இன் இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் அண்ட் திஸ் ஹெல்ப்ஸ் இன் ஏ ஃபோர்காஸ்டிங், பி ரிப்போர்ட்டிங், சி அனலைசிங், டி இன்டர்ப்ரெட்டிங். எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஃபோர்காஸ்டிங், ஏ ஃபோர்காஸ்டிங்கிறது கரெக்டான ஆன்சர். செவன்த் ஒன், ரேஷியோஸ் ஹெல்ப் த மேனேஜ்மெண்ட் இன் எவால்விங் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் த்ரூ டேஷ் ஏ இன்டர் ஃபார்ம் கம்பேரிசன், பி இன்ட்ரா ஃபார்ம் கம்பேரிசன், சி ரேஷியோஸ், டி நன் ஆஃப் த எபோ. மேனேஜ்மெண்ட்டுக்கு ரேஷியோ வந்து இன்டர் ஃபார்ம் கம்பேரிசனுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஏ இன்டர் ஃபார்ம் கம்பேரிசன்கிறது கரெக்டான ஆன்சர். எயித்து ஒன், ரேஷியோஸ் மே பி யூஸ்ட் ஆஸ் ஏ மெஷர் ஆஃப் டேஷ் ஏ எஃபிஷியன்சி, பி சால்வன்சி, சி ப்ராஃபிட்டபிலிட்டி, டி நன் ஆஃப் த எபோ. எஃபிஷியன்சிங்கிறது ஏ கரெக்டான ஆன்சர். நைன்த் ஒன், ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ இஸ் டேஷ் ஏ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, பி இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, சி கரண்ட் ரேஷியோ, பி டி ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ. பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ அப்படின்னா சி கரண்ட் ரேஷியோங்கிறது கரெக்டான ஆன்சர். எக்ஸாம்பிள் டென்த் ஒன், இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோஸ் ஆர் ஆல்சோ கால்டு டேஷ் ஏ ஆப்பரேட்டிங் ரேஷியோ, பி லிக்விடிட்டி ரேஷியோ, சி ஆக்டிவிட்டி ரேஷியோ, டி ட்ரெண்ட் ரேஷியோ. இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா இது ஏ ஆப்பரேட்டிங் ரேஷியோங்கிறது கரெக்டான ஆன்சர். லெவன்த் ஒன், ஈக்விட்டி இன்க்ளூட்ஸ் டேஷ் ஏ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், பி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃபிக்டீஷியஸ் அசட், சி ஈக்விட்டி கேபிட்டல் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மைனஸ் ஃபிக்டீஷியஸ் அசட்டுங், டி ஈக்விட்டி கேபிட்டல் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி அப்படின்னாலே சி ஈக்விட்டி கேபிட்டல் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ப்ளஸ் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் மைனஸ் ஃபிக்டீஷியஸ் அசட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். டுவெல்த் ஒன், த ரேஷியோ விச் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அண்டு டோட்டல் அசட், அதுக்கு பேர் என்ன? ஏ டெட் ஈக்விட்டி ரேஷியோ, பி ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ, சி சால்வன்சி ரேஷியோ, டி ஃபிக்ஸட் அசட். அதுக்கு பேர் பி ப்ரொப்ரைட்டரி ரேஷியோங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட்டீன், லாங் டேர்ம் சால்வன்சி ஆஃப் எ ஃபர்ம் கேன் பி மெஷர்டு பை ஏ கரண்ட் ரேஷியோ, பி நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, சி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, டி டெட் ஈக்விட்டி ரேஷியோ. டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது கரெக்டான ஆன்சர் லாங் டேர்ம் சால்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து ஃபோர்டீன்,
the ratio that shows the relationship between fixed asset to shareholders fund. அதுக்கு பேர் A, fixed asset to net worth, B, fixed asset ratio, C, fixed asset turnover ratio, D, net worth ratio. அதுக்கு பேர் A, fixed asset to net worthங்கிறது கரெக்டான ஆன்சர். 15. The index of efficiency and profitability of the business. A, operating ratio, B, operating profit ratio, C, expense ratio, D, net profit ratio. Index of efficiency, profitability, ரெண்டுமே காட்டுறது D, profit, net profit ratioங்கிறது கரெக்டான ஆன்சர். Thank you very much for watching this video. All the best. இந்த MCQ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மிடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.